நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், மீடியாவில் யாருக்கும் தெரியறது இல்லை. இதே டிவி பற்றி ஜமாத்துலமாக இருந்து வச்சுக்கிறோங்க, அவங்க பேசுறதாலும் டிவியில் வந்துகிட்டு இருக்கோம், ஜமாத்துலமாகவும் பேசுறாங்களே, குணமாக்கலாம் பேசுறதாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தந்த பதில் பேசிட்டு இருக்காங்க, மற்றவங்களே தெரிய மாட்டேங்குது. அதுதான் குணமாக்கல் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி வச்சாங்க, சுன்னை ஜமாத்து கொள்கையில் இருக்கிறீங்க ரைட்டு தான், அப்புறம் என்ன ஷாபின்னு போட்டிருக்கீங்களே, ஹனபின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நினைவில் வைங்க, ஷாஃபி என்று சொன்னதால் ஏதோ ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றை பின்பற்றுகிறோங்கிறதல்ல, அது ஒரு அடையாள வார்த்தை. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விளக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அர்த்தம், அதுதான் ஷாஃபி. ஹனபின்னா என்ன தெரியுமில, குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அது ஒரு அடையாள சொல்லுதானே தவிர, சுன்னை ஜமாத்தினர்கள் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனபியாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பரான்னு நடக்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொன்ன சட்டங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சு தான், நான் சொல்கிறது ஷாஃபிங்கிறது ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கத்தை எடுத்துக்கிட்டேன், அடையாள வார்த்தை இது. ஹனபிங்கிறது ஹனபி இமாம் சொன்ன விளக்கம். ஏன்னா இப்போ கூட பாருங்களேன், யாராவது ஒரு ஆள் சொன்ன விளக்கத்தை தான் எடுக்க வேண்டியிருக்குது. இப்போ அந்த ஷாஃபியை விட்டுருவோம், ஹனபியை விட்டுருவோம், இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுவோம், முடிவுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், யாராவது ஒரு ஆள் சொல்கிற விளக்கத்தை தான் எடுக்கணும். எல்லாருமா போய் குர்ஆன் ஹதீஸை விளக்கணுங்க, இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை நேரடியாக பின்பற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே, 25 வருடங்கள் ஆகிவிட்டன, எத்தனை இளைஞர்களை குர்ஆன் ஹதீஸை பார்த்தே மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற தகுதிக்கு உயர்த்திருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் இப்படி உருவாகி இருக்கிறார்கள். இந்த மேடைக்கு வர முடியுமா, நாங்கள் உருவாகிட்டோம், நான் தயாராக இருக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எந்த விளக்கம் கேளுங்க, நான் தீர்வு சொல்கிறேன், இந்த மேடைக்கு வர முடியுமா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை இளைஞர்கள் இந்த 25 வருஷமாக நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க, அப்படி கேட்க முடியுமா, வாங்க கேட்டுடுறேன். அப்படி இன்னொன்று ஏன்னா பொதுமக்கள் சொல்கிறது நல்லது, இப்போ அவர் வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது அவர் சொல்லிவிட்டாருங்க, இப்போ அதனால் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இப்போ இவர் வந்து சொல்லலேன்னு வச்சுக்கிறேங்க, இப்போ இவர் எழுதி கொடுத்துடணும் எப்படின்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸை என்னால் வழங்க முடியாது, நான் ஒரு மதுஹப்பை பின்பற்றுறேன் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துடணும். இஸ்லாம்னா என்னங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், அதை குறித்து என்ன கேட்டாலும் இந்த அரபு கிராமர் அடிப்படையில் நாங்கள் மௌலவி கிடையாது, ஏன்னா கிராமர் போய் 10 வருஷம் படிக்கலை. ஆனால் மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் எதை தடுக்கிறது, எதை வேணுங்குது, எது வேண்டாங்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதை குறித்து எதை கேட்டாலும் தைரியமாக நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ நம்ம சோக நம்ம குர்ஆன்லேருந்து ஒரு கேள்வி வைக்க போகிறோம், குர்ம தர்ஜமாவிலேருந்து ஒரு கேள்வி வைக்க போகிறோம், சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, குர்ஆனை எல்லாரும் விளங்க முடியும் அப்படி அவர் சொல்கிறார், நம்ம ஒப்புக்கொண்டுருவோம். இல்லை அப்படி அவரால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் குர்ஆனை எல்லாராலும் விளங்க முடியாது, இமாம்கள் சொல்கிற விளக்கத்தை பிரகாரம் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளணும். சூரத்தின் நிசாவுலங்க தர்ஜமத்தில் குர்ஆனில் சூரத்தின் நிசாவில் இறைவன் சகோதரிக்கு ஒரு ஆள் இறந்துட்டாக்கா சகோதரிக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனத்தில் நிஸ்ஃபுன் பாதி கிடைக்கும்னு சொல்கிறான். அதே சூரத்தின் நிசாவில் இன்னொரு வசனத்தில் சுதுஸ் 1/6 கிடைக்குங்கிறான், சகோதரிக்கு பாதி கிடைக்கும் என்று ஒரு வசனம் சொல்கிறது, 1/6 தான் கிடைக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது. அது என்னங்கிறது சகோதரி விளக்கிட்டால் குர்ஆன் அவர் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஓ, இவர் வந்து சொத்து சொத்து விஷயத்தை குறித்து கேட்குறார், பாக பிரிவு தான் கேட்குறீங்க, எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்குறார். இப்போ இஸ்லாத்தில் வந்து சொத்து விகாரத்தில் வந்து பெண்களுக்கு அதோடய பாதி தொகையை கொடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதுதான் பெண்களுக்கு வந்து அநியாயம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தில் அவங்களுக்கு பாதி சதவீதம் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இவ்வளோதான் சரிங்க போகணும். இப்போ அவர் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைங்க, நம்ம ஏன் இறைவன் பாதி என்றான் ஒரு வசனத்தில், இறைவன் ஏன் 1/6 என்றான் இன்னொரு வசனத்தில், அந்த விளக்கம் தான் நம்ம கேட்டோம். இதை தான் நம்ம சொல்கிறோம், அதை நாம் கேட்டோம். மதுவுக்கு வேண்டாம் வேண்டாம் என்கிறார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து கொண்டு நாங்களாகவே எல்லா பிரச்சனையும் அணுக முடியும் என்று எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு இதுதான் சட்டம் சொல்கிறாங்க, அதை பின்பற்றுறாங்க, அவ்வளவுதான். அதே போல தான் ஷாஃபி இமாம் சொல்கிற விளக்கம், ஹனபி இமாம் சொல்கிற விளக்கம், அந்த விளக்கத்தை அடிப்படையிலே தான் அங்கே போட்டிருக்கோம். இன்றைக்கி கூட பாருங்கள், குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுறாங்கல்ல, அப்படி எத்தனை பிரிவு இப்போ இன்றைக்கி இருக்குது, ஒவ்வொரு பிரிவு ஒரு பள்ளியாசலை கட்டி விட்டாங்கல்ல, அந்த பள்ளியாசலுக்கு இப்போ என்ன பேர் போட்டிருக்கிறாங்க, தௌஹீது பள்ளி, ஜாக்கு பள்ளி, அப்படி தான் பேர் போட்டிருக்கிறாங்க அடையாளத்துக்கு. அந்த மாதிரி தான் ஹனபி பள்ளி ஷாஃபி பள்ளிங்கிறது ஒரு அடையாளமே தவிர குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்.